திருப்பூரில் தலைமை ஆசிரியர் கழிவறைகளை சுத்தம் செய்ய சொல்வதாகவும் ஜாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் மாணவ மாணவிகள் கண்ணீர். திருப்பூர் இடுவாய் பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் 16 ஆசிரியர்களில் 12 பேர் நிரந்தர ஆசிரியராகவும் 2 பேர் பகுதி நேர ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றனர். இப்பள்ளியில் கீதா என்பவர் கடந்த 3 வருடங்களாக தலைமை ஆசிரியராக இருந்து வருகிறார். தற்போது பள்ளியானது வாரத்திற்கு 6 நாட்கள் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் தற்போது வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே தலைமை ஆசிரியர் கீதா மாணவ மாணவிகளை தரைக்குறைவான வார்த்தைகளில் பேசி வருவதாகவும், தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உங்களுக்கு எதற்கு படிப்பு என்று ஏளனமான வார்த்தைகளை கொண்டு திட்டி வருவதாகவும் கூறப்படுகின்றது. மீண்டும் தொடர்ச்சியாக கழிவறைகளை சுத்தம் செய்ய சொல்லி வற்புறுத்துவதாகவும் கூறி வரும் பள்ளி மாணவர்கள். இது தொடர்பான புகாரினை திருப்பூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இதையடுத்து இன்று விசாரணையானது. மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் மாணவ மாணவிகள் பலரும் தலைமை ஆசிரியர் கீதா தங்களை கொடுமைப்படுத்துவதாகவும் தரைக்குறைவான வார்த்தைகளை கொண்டு திட்டுவதாகவும், இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரை கீதாவிடம் கேட்டபோது ஆரம்பத்தில் எதுவுமே நடக்கவில்லை என்று மறுத்தார். இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என கூறினார். இதனிடையே இது குறித்த விசாரணையானது மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி சார்பில் தற்போது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் தலைமை ஆசிரியரின் இந்த நடவடிக்கையானது பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. என்ன பண்ணுவோம் பண்ணுவேன் கிளம்பு அமைதி கிளம்பு சார் பண்ணுங்க.